இயக்கி நண்பர் கார்த்திக் நடித்து 90களில் வெளியான போது பெரும் பரபரப்பையும் வரவேற்பையும் பெற்று இன்றளவும் தமிழில் பேசப்படும் ஒரு திரைப்படமாக விளங்கும் அமரன். அந்த அமரன் திரைப்படத்தின் அடுத்த பாகம் அமரன் 2. இதன் பட ஆரம்பம் பற்றிய செய்தியின் அறிவிப்பு தான் இந்த சந்திப்பு. அமரன் 2 படத்தின் கதையும் முக்கிய திரைநுட்ப கலைஞர்களையும் தேர்வு செய்து விட்டோம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிப்பதிவிற்கு திரு ஜி பி கிருஷ்ணா, இசையமைப்பிற்கு திரு கிரிநந்த், பாடல்கள் கவி பேரரசு வைரமுத்து. வெளிநாட்டு தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் பாத்திரங்களுக்கு உண்டான கலைஞர்கள் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அமரன் அன்று படமாக்கப்பட்ட போது அதன் பிரம்மாண்டம் பற்றி மிக முக்கியமாக பேசப்பட்டது போல இந்த படமும் அதைவிட பல மடங்கு பிரம்மாண்டமாக உருவாகும். லண்டன், இத்தாலி, மாஸ்கோ மற்றும் பூட்டான், மலேசிய நாடுகளில் படமாக்கப்பட உள்ளது. அடுத்து என் நண்பர் திரு கார்த்திக் பற்றி கூற வேண்டும். வருடங்கள் மனிதர்கள் மேல் வரையும் கோடுகளை எளிதாக களைந்துவிட்டு அன்று போல் இன்றும் பொலிவுடன் விளங்கும் நவரச நாயகன் இன்று நவயுக நாயகனாக நம்மிடையே நிற்கிறார். அறுவை நண்பர் கவி பேரரசு முன்பொரு முறை கூறியது போல மனிதர்களுக்கான வயதை மூன்றாக பிரிக்கலாம். 1, காலம் கூறும் வயது. இன்ன வருடம் பிறந்தா இன்று இன்ன வயது 26, 46, 66 என்று கூறுவது, இது காலம் கூறும் வயது. 2, உடல் கூறும் வயது. சிலரை நாம் பார்த்திருக்கிறோம், 18 தான் இருக்கும், ஆனால் உடலோ 80 தளர்ச்சியில் நடுங்கும், நரம்போ ஒடுங்கி இருக்கும். இது காலம் கூறும் வயது. 3, இது முக்கியமானது, மனம் கூறும் வயது. கார்த்திக்கு இன்னும் 18 தாண்டாத மனம். அந்த மனம் கூறும் வயதில்தான் இன்றும் இளமையாக தோன்றுகிறார். இளமை தோற்றமும் முதிர்ந்த அறிவும் கொண்டவர் என் நண்பர் கார்த்திக். நான் கார்த்திக்கை இரு விதமாக அறிவேன். 1, நண்பனாக. A friend is the one who walks in when everyone walks out. எல்லோரும் உன்னை விட்டு வெளியேறும் போது உள்ளே நுழையன் ஒருவன் பெயர்தான் நண்பன். அது கார்த்திக். ஒற்றை ரோஜாதான் என் தோட்டம் என்ற நிலையில் இருந்த ஒரு முறை, ஒற்றை நண்பனுள் ஒரு உலகம் உண்டு என்று முன்பொரு முறை தெரிவித்தவன் இந்த நண்பன் கார்த்திக். நட்பு என்பது பொறுப்பு, வெறும் வாய்ப்பல்ல என்று இருவருமே உணர்ந்துள்ளோம். அடுத்து கலைஞனாக, நடிகர்கள் 3 வகையாக இருக்கிறார்கள். 1, நடிக்க தெரியாத நடிகர்கள். 2, பாத்திர ஓர்மை மீறி வலிந்து நடிக்கும் நடிகர்கள். 3, பாத்திரமாகவே மாறிவிடும் நடிகர்கள். கார்த்திக் ஒரு பாத்திரத்தை உள்வாங்கி உருமாற்றம் செய்யும் போது கார்த்திக்கிடமிருந்து பாத்திரத்தையோ பாத்திரத்திலிருந்து கார்த்திக்கையோ பிரிக்க முடியாது. இதை என் அனுபவத்தில் கூறுகிறேன். ஹீ இஸ் எஃபர்ட்லெஸ்லி சப்ளைம். உலக தரம் வாய்ந்த இந்த நவீன சினிமாவின் நவயுக நாயகன் நம் கார்த்திக் என்று திடமாக நம்புகிறேன். அமரன் 2 வெற்றியடைய உங்கள் வாழ்த்துக்களை வேண்டி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கே பேசும்போது நம்முடைய சகோதரர் எனக்கு வயதுல ரொம்ப ஒரு 1-2 அவ்வளவுதான். ஒரு மூத்த சகோதரர் ஸ்தானத்தில், ஒரு நண்பருடைய ஸ்தானத்தில் இருந்து ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளராக அறிமுகமாகி எனக்கு இல்லை, நான் அவருக்கு இயக்குனராக 2 படங்கள் செய்த பிறகு இதை தாண்டனை அமரன் இன்னைக்கு அமரன் பார்ட் 2. இவருட ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மை லைஃப் இஸ் அன் ஓப்பன் புக்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்னை பற்றி சொன்னார் திரு ராஜேஸ்வர் அவர்கள், உண்மையிலே அது உள்டா அவர் தான் என்னை பற்றி சொன்னதெல்லாம் அவர் தான். அது இது என்னன்னா, நம்ம சில நேரங்களில் எல்லாருக்குமே லைஃப்பில் கஷ்டம் வருங்க, உண்மையாக அது அத்தனை இமோஷன்ஸும் கடந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்முடைய பாதையில், சரியான பாதையில் பயணிக்கிறோங்கிறது ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் இருக்கும். அதை எப்படி நம்ம கையாளுன்றது அவங்களுடைய திறமை.
அது போக நம்ம கீழே விழும்போது நம்ம எப்படி எந்திரிக்கிறோங்கிறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இங்கிலீஷில், இட்ஸ் நாட் ஹவ் யூ ஃபால், இட்ஸ் ஹவ் யூ கெட் அப், பட் தென் டோன்ட் மேக் இட் ஹேபிட் ஆஃப் ஃபாலிங். ஸோ இது வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் நாட் யூனிக் டு மீ ஆர் டைரக்டர் ராஜேஸ்வர் ஆர் எனி ஆஃப் அஸ், இட்ஸ் காமன். பட் இட்ஸ் ஹவ் யூ கெட் அப் எவ்ரி டைம் சம்படி புல்ஸ் யுவர் லெக் ஆர் யூ ட்ரிப் பை யுவர் செல்ஃப். எனவே வி ஹவ் சீன் அ லாட். இது வந்து பயோகிராஃபி இல்லை. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஃப்ரெண்ட் இன் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அனுபவம் நிறைய இருக்கு, வி கேன் சே. பட் ப்ரொஃபஷனலி ஸ்பீக்கிங், ஒரு துறையை வந்து வெறும் பிஸ்னஸாக பார்க்காமல் திறமையை பார்த்து நம்பிக்கை வைத்து, உழைப்பில் நம்பிக்கை வைத்து, தன் மீது நம்பிக்கை வைத்து நம்ம முன்னேற முடியும்னா நம்ம வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் வெற்றி பெறலாம். அது இறைவனுடைய அருள், அது நமக்குள்ள இருக்கிற திறமை, அது அதுவும் ஒரு கிஃப்ட் தான். இது ஹேபிட் எவிடென்ட். அது உண்மையிலே அமரன் குரூ இப்போ பாட்டு பண்றாங்க நிரம்பி வழிகிறது அந்த திறமை. அதுக்கு மூல காரணமே திரு ராஜேஸ்வர் அவர்கள் தான். ஐ ஹேட் திஸ் ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹிம் இன் டூ ஃபில்ம்ஸ் அஸ் அன் ஆக்டர் டைரக்டர் அண்ட் அஸ் அ ரைட்டர் ஆல்சோ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அவர் பிள்ளைங்களை பார்க்கும்போது, என் பசங்களையும் பார்க்கும்போது, இட்ஸ் லைக் டைம் போனதே தெரியல, ஆனால் பசங்க வளர்ந்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் திங். லைக் யூ செட், ஏஜ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நமக்குள்ள வயசே ஆகாது நம்ம எல்லாருக்குமே. என்னென்னா நம்ம மைண்டில் இன்னும் ஸ்கூலில் இப்போ தான் முடிச்சு காலேஜில் பாதியில் விட்டுட்டு சினிமாவுக்கு வந்த மாதிரியே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி வயசாகும்? காதல் தான் வாழ்க்கையே என்னை பொறுத்தவரை. நம்ம சினிமாவை நேசிக்கிறோமா, அது எந்த விதமான காதல்ன்றதுதான். மனிதரை நேசிக்கிறோமா, நம்ம செய்யும் தொழிலை நேசிக்கிறோமா, நம்முடைய மக்களை நேசிக்கிறோமா, நாட்டை நேசிக்கிறோமா, தேசத்தை நேசிக்கிறோமா, இதெல்லாம் இருக்குது. ஸோ காதலில் வச்சுதான் கடவுளே அந்த அன்பும் ஆதரவும் இருந்தால்தான் எதுவுமே இயங்கும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமல்னு ஏன் கூட்டியிருக்காங்கன்னா, அது டைரக்டர்னால தான். அவங்க இயக்கி அதான் படைப்பாளின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த எனது என்ன உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு இல்லையா? ஏன் நடிகரிடம் வந்து காதலை வந்து எந்த வகையான காதலை எதிர்பார்ப்பாங்க? ஆனால் ஒரு நடிகன் கிட்ட தொழிலை காதலிக்க தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம முதல்ல நம்ம தொழிலை நம்ம காதலிச்சோம்னா நிச்சயமாக அதில் நம்ம சக்சீட் பண்ண முடியும். அதில் சக்சீட் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட தொய்வுக்கு என்ன காரணம்? டிவோர்ஸ் ஆச்சு, கொஞ்சம் திருப்பி லவ் ஆச்சு, அவ்வளோதான். வித் ப்ரொஃபஷன் இப்போ மறுபடியும் அதுலேருந்து மீண்டாச்சா? மறுபடியும் என்ன டிசைட் பண்ணல.
இத்தனை வருஷங்கள் ஆனது வந்து தெரியவே இல்லை. அமரன் பொறுத்தவரை அது எந்த நேரத்தில் இயக்குனர் அவர்கள் அமரன் பேர் வச்சாரோ இன்னும் ஃபார் எவர், அது வந்து அந்த டிஃபரன்ஸே தெரியல நல்ல வேலை. ஸோ அப்போவே ஐ திங்க் அமரன் வாஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அப்போவே. ஸோ அது வந்து இப்போவும் நம்ம பார்க்கும்போது நம்ம சமீபத்தில் திருப்பி பார்த்தோம். ஸோ இட் இஸ் வெரி ஆப்ட். ஸோ என்ன டேக் இட் டு அனதர் லெவல். ஸோ இந்த மாடர்ன் டெக்னாலஜி வச்சு இன்னும் கிரியேட்டிவ் டேலண்ட்டுக்கு இங்கே குறைவே கிடையாது. நான் அவர் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் இன்வால்வ்டுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது கிரியேட்டிவ் டேலண்ட்டுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது. இட் இஸ் ஹவு பெஸ்ட் வி யூஸ் தட் கிரியேட்டிவிட்டி வித் கரண்ட் டெக்னாலஜியாக தான். அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் ரெண்டு ஜஸ்டிஸ். பாடலன்னு இன்னும் விட மாட்டாது கண்டிப்பாக. கார்த்திக் உண்டு, வேற வந்து ஐ எம் நாட் ஷுர். இது என்னன்னா ஆக்சுவலாக அந்த பாட்டில் இருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் படம் இல்லையா. ஸோ அந்த அந்த பாட்டில் இருந்த கேரக்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ட் உண்டு. ஸோ திஸ் இஸ் அன் அப்சல்யூட்லி நியூ சாப்டர் ஆஃப் அமரன். ஒரு அமரனுடைய இன்னொரு லெவல் நியூ சாப்டர் இன் ஹிஸ் லைஃப். அதுதான் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர். அநேகன் படத்தில் வில்லன் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இது சிகரெட், அதாவது சில அடையாளங்கள் சிலருக்கு இருக்குது. தேவதாஸ் அப்படின்னா வந்து ஒரு பாட்டில் ஒரு அடையாளம், சர்ச்சில்னா சுருட்டு ஒரு அடையாளம். இது அமரன்கிற ஒரு படத்தில் வந்து அப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி அமரன் படத்தில் ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அது அந்த இமேஜுங்கிற ஒரு அடையாளம். அது திரைப்படத்தில் யூஸ் பண்ணக்கூடிய டயத்தில் புகைப்பிடித்தல் தீது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் போடணும். அப்படி ஒரு நிர்பந்தமோ அது ஒரு தேவையோ இல்லை அப்படிங்கிறதுனால இந்த போஸ்டர்ஸில் வந்து அந்த இமேஜை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து கார்த்திக் சிகரெட்டை வந்து என்டாஸ் பண்ணுறாருன்னு அர்த்தமோ அல்லது அமரன் கதாபாத்திரம் என்டாஸ் பண்ணுறாரோ அது ஏதோ ஒரு சீனில் வந்து அதே மாதிரி ஒரு காட்சி இருக்கலாம். அதுதானே தவிர அதை பற்றி ஒரு ஒரு விவாதம் இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஒரு அடையாளம் அமரன்கிற ஒரு இமேஜுக்கு வந்து அப்படி ஒரு அடையாளம் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி இங்கே யாருமே சிகரெட் பிடிக்கிறவங்க யாருமே எங்கள் எங்கள் குரூப்பில் யாருமே கிடையாது. இது வந்து இத்தனை வருஷம் கழிச்சுங்கிறத விட வந்து அமரன் முடிஞ்சு சில காலத்துக்கு அப்புறம் கூட வந்து இந்த இந்த யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குண்டான சில வாய்ப்பு வசதிகள் என்ன, அவர் ஒரு இதில் பிஸியாக இருந்துகிட்டு இருந்தார், நான் வேறு ஒரு படங்களில் வந்து பிஸியாக இருந்துகிட்டு இருந்தேன். ஆனாலும் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த பேக் ப்ரோ பேக் ஆஃப் அவர் மைண்ட் வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் டு மேக் அப் சீக்வல் டு திஸ். அது காலங்கள் ஆக ஆக வந்து அதோடைய வீரியம் இன்னும் அதிகமாகிட்டே போச்சு. பல பேர் வந்து இந்த அமரன் வந்து அந்த படம் வர்றப்ப நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோ நல்லா இருந்தது சார், ஏன் நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு படம் பண்ண மாட்டேன். அப்போ யோசிக்கிறப்போ வந்து அதே வந்து ஒரு சீக்வல் பண்ண, அதுக்கு வந்து ஒரு ஒரு கதை அந்த களம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரப்பு வந்து ரொம்ப அதிகமானது. அது அது ஆரம்பம் அந்த அந்த கதையை நீங்கள் ஆரம்பிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரப்பை வச்சுட்டு தான் ஆரம்பித்தோம் அது. ஸோ அதனால் அது பின்னாடி யோசிக்கக்கூடிய டயத்தில் அதுக்கு ஒரு சரியான ஒரு சீக்கலாக அமையிறது யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு களம் அமைஞ்சுது. ஒரு ரேசியாக சொல்லக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்லக்கூடிய, இப்போ முக்கியமாக வந்து இது பொழுதுபோக்கு படம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக வந்து 100%க்கு 100% இது பொழுதுபோக்கு படம் தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்னா இது வந்து ஒரு பொருள் பொதிந்த பொழுதுபோக்குன்னு சொல்லலாம். ஸோ இட் கன்வேஸ் அ மெசேஜ், இட் கன்வேஸ் அ மீனிங், இட் கன்வேஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சோ மெனி திங்ஸ், சோ மெனி டேலண்ட்ஸ். இப்போ ஒரு கார்த்திகுடைய டேலண்ட் வந்து இப்போ அவர் கேட்டார் வந்து நீங்கள் வில்லனாக நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு. அது வந்து நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் வந்து நான் சொல்ல என்ன எப்படி ஆசைப்படுறேன்னா வந்து ஒரு யானை பசுக்கு சோழ பொறி மாதிரி ஒரு 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 படத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உலக அளவில் வந்து மிகச்சிறந்த நடிகர்களில் ஒரு வருவதற்குண்டான அத்தனை தகுதிகளும் தன்னகத்தை கொண்டவர் அவர். இது வந்து அவருடைய முகஸ்துதிக்காண்டி சொல்ல, என்னுடைய ஐடியா என்னுடைய ஒப்பீனியனை நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேங்ஸ்டர்னு அதை சொல்ல மாட்டேன். அதாவது அந்த கே இது இந்த
இல்லை, அந்த ஜான்ராலே அந்த ஜான்ராக்குள்ளே வந்து அந்த அமரன் ஃபஸ்ட்டு வந்து அமைஞ்சது. அது அது அமரன்கிற ஒரு கேரக்டர் வந்து ஹீ வாஸ் நாட் அ கேங்ஸ்டர், ஹி வாஸ் ஃபைட்டிங் அ கேங்ஸ்டர். ஆண்டவ பெருமாள் ஒரு கேங்ஸ்டர், அமரன் கிடையாது. அமரன்கிற கேரக்டர் மிக சாதாரண ஒரு பின்னணியிலேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேற ஒரு தளத்துக்கு போய் அந்த தளத்திலேருந்து திரும்பக்கூடிய டயத்தில் ஏ டு ஃபைட். அப்போ கூட சொல்லார், நான் வந்து ஆண்டவ பெருமாளை அழிக்க வந்தவன் இல்லை, நான் ஆண்டவ பெருமாளை அழிக்க வந்த ஒரு ஆயுதம், ஐ எம் ஒன்லி எ வெப்பன். அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். ஏன்னா ஹீ கேங்ஸ்டருங்கிறதுக்கு வந்து சில குவாலிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்டார்ஷன், கிட்னாப்பிங்கு, மர்டரு, இது இதெல்லாம் உள்ளடக்கின ஒரு விஷயந்தான் அந்த கேங்ஸ்டர். அந்த படத்தில் அமரன் அப்படியெல்லாம் அவர் எதுவுமே பண்ணலையே, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது ஆண்டவ பெருமாளுங்கிற கதாபாத்திரம் தான். அதனால் அமரன் வந்து இஸ் நாட் அட் ஆல் கேங்ஸ்டர், ஹீ ஃபைட்ஸ் ஈவில். அதான் அந்த அமரன் படத்தில் கூட ஒரு அனாலஜி இருக்கும். அனாலஜியில் என்னென்னா, இப்போ நடக்கிறதுக்கும் ஒரு கிருஷ்ண அவதாரத்தில் வந்து ஒரு நரகாசுரனை வந்து கிருஷ்ணன் எப்படி போராடுறாருங்கிறத வந்து பேரலாகவே காட்டிகிட்ருப்போம்.